அந்த காலத்துல இருந்தே மீசைய தடவிட்டு நெஞ்ச நிமித்தி இருமாப்பா நடந்து நமக்கும் பழகி போச்சு. அது கௌரவம். நம்மள பார்த்தா துண்டு எடுத்து இடுப்புல கட்டிட்டு தலைவணங்கி அவனுக்கும் பழகி போச்சு. அது மறுவாத. அதை எப்படிமா திடீர் மாத்த முடிய? வெள்ளச்சாமி தேவர் ரத்தத்துக்கு பிறந்த விடாம தேவைங்க ஒண்ணும் போறையில்லடா. ஒண்ணு ரத்தத்தை புடிச்சிருவாங்க. யாரு போய் யார் குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறது? நம்ம சாதி என்ன, தகுதி தராதரம் என்ன? வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைக்கிற மாதிரி, வாழை இடம் கொடுத்தவன் வீட்டிலேயே சம்பந்தம் நினைச்சா விட்டு வைக்கலாமாடா. கூட்டிட்டு ஓடி போயிட்டானே, என்ன பண்றதுன்னு உட்கார்ந்து அழுகிறதுக்கு தேவைங்க ஒண்ணும் கோலை இல்லடா. ஒண்ணு ரத்தத்தை புடிச்சிருவாங்க. போயிருக்காங்க, எப்படியும் புடிச்சிட்டு வந்துருவாங்க. என் பையனும் மட்டும் என் கையில கிடைக்காம இருக்கட்டும். வெட்டி கூறு போட்டா கட்டிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. ஆனா அது உங்க பொண்ணு இல்லைங்க. என்ன சொல்றீங்க? வேற பொண்ணு? சரி, யாருன்னு சொல்லுங்க, பேசி முடிச்சிருவோம். உங்ககிட்ட பேசி உங்க சம்மதத்தோட செய்யலாம்னு தான். இன்னும் யார்கிட்டயும் சொல்லுங்க. சொல்லுங்க. நம்ம பாரதியோட தங்கச்சி பேச்சியை தான் கட்டிக்கலாம்னு நினைச்சிருக்கேங்க. நீங்க தான் பாரதி கிட்ட சொல்லி பேச்சி எனக்கு கட்டித்தர சம்மதி கேட்கணும். போது, நிறுத்தியா? நீ மட்டும்தானா இல்ல பேச்சி இதுல உடந்தையா? பேச்சுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. நான் தான். அதான், நீதான். என்ன பேசுறோம்னு யோசித்தான் பேசுறியா? யாரு போய் யார் குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறது? நம்ம சாதி என்ன, தகுதி தராதரம் என்ன, அதையெல்லாம் மறந்துட்டு பேச்சு கட்டிக்கணும்னு உனக்கு எப்படியா தோணுச்சு? அப்படியே நீ கட்டிட்டு போனா உங்க அப்பாரு ஏத்துக்கு வரா, அல்ல ஊர் தான் ஏத்துக்குமா? உங்க அப்பாரு மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் காத்துல பறக்கும். இந்த விஷயம் தெரிஞ்சா இப்படி ஒரு பிள்ளைய பத்திட்டமேன்னு உங்க அப்பாரு தூக்குல தங்க மாட்டாரு. நான் ஏதோ நம்ம சாதியில ஒரு பொண்ணா இருக்குன்னு நினைச்சேன். நீ இப்படி சொல்லுவனு யாருக்கு தெரியும்? நடக்காது, இது நடக்காது. என் ஊர்ல இப்படி ஒரு காரியம் நடக்கவும் நான் விட மாட்டேன்.
மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது தப்பாங்க. நீ நினைக்கிறதுக்காக அவளை நான் கட்டி வச்சேன்னா நாளைக்கு ஊர்ல இருக்கிற எல்லா சாதிக்கார பயலும் எல்லா சாதியிலையும் வீடு வந்து பொண்ணு கேப்பாட்டா. தப்பா நினைக்காதீங்க. இதே நிலைமை உங்க பொண்ணுக்கு ஏற்பட்டிருந்தா நீங்க ஒத்துட்டு தானே ஆகணும். அப்படி ஒரு நினைப்பு என் பொண்ணுக்கு வராது. வெள்ளச்சாமி தேவர் ரத்தத்துக்கு பிறந்த விடாவ. அப்படி நீ சொல்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்க, என் பொண்ண வெட்டி புதைச்சாலும் புதப்பன தவிர நம்ம சாதிங்கிற அந்தஸ்த வேறோட அழிய விட மாட்டேடா. நீ அசல் ஊருக்காரங்க இருந்தா உன்னை சும்மா விடுற. இதே என் ஊருக்காரனா இருந்தா இந்நேரம் ஒரு குளம் வந்திருக்கும். அப்படி ஒரு நினைப்பு என் பொண்ணுக்கு வராது. வெள்ளச்சாமி தேவர் ரத்தத்துக்கு பிறந்த விடாவ. இன்னும் தூங்கலையாப்பா? இல்லம்மா. நீ சாப்பிட்டியாடா? நான் சாப்பிட்டேன். ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? இன்னும் மத்தியானம் நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த ஆபீசர் நல்லவன்னு நினைச்சேன். அவ என்னடா அண்ணா? அதை விடுங்கப்பா. உங்களுக்கு மருமகனா வரத்துக்கு அவருக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளவுதானே. இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம்பா. படிச்சவர் வேற. படிச்சு விட்டா பண்பாடு பழக்க வழக்கெல்லாம் மாறி போயிடுமா? பசுமாடு பால் கொடுக்கறதுக்காக நடு வீட்டுல கொண்டா கட்ட முடியுமா? கேனப்பா. அதுக்கு இல்லப்பா, நான் எதுக்கு சொல்றேன்னா, பாரதி நம்ம வீட்லயே கஷ்டப்படுது, அதே மாதிரி பேச்சும் நல்ல பொண்ணு. ஆபீசர் கேட்ட மாதிரி அவருக்கே கட்டி கொடுத்துட்டா அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் இல்லப்பா. என்னடா நீ பைத்திய மாதிரி பேசுற? பேச்சுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா நாமளே அவ ஜாதியில பார்த்து ஒரு நல்ல மாப்பிள்ளை கட்டி வைப்போன்னு சொல்லு. அது நாயா? அதை விட்டுட்டு அந்த ஆபீசர் கட்டி வச்சோன்னு வை. ஐயானு வணங்கி அவங்களும் நிக்க மாட்டாங்க. வான மறுவாத போனதுக்கு அப்புறம் மனுஷனா வாழ்ந்து என்னடா பிரயோஜனம்? இப்ப நீயே இருக்க, எனக்கு ஒரே பொண்ணு. உனக்கு வர்ற மாப்பிள்ள ஒரு இன்ஜினியராவோ இல்ல டாக்டராவோ பெரிய அதிகாரியோ இருந்தா அது உனக்கும் பொருத்தம், எனக்கும் பெருமை. ஒரு மறுவாத எட்டு பட்டியும் தலை நிமிந்து நம்மளை பார்க்கும். அதை விட்டுப்பிட்டு ஆகாவரிப்பட்ட ஒருத்தனுக்கு கட்டி வச்சேன்னு வை. இந்த ஊர் என்ன பார்த்து சிரிக்காது. நம்ம சாதிக்கார பையன் நாலு பேர் கேவலமா பேச மாட்டான். அந்த காலத்துல இருந்தே மீசையை தடவிட்டு நெஞ்ச நிமித்தி இருமாப்பா நடந்து நமக்கும் பழகி போச்சு. அது கௌரவம். நம்மளை பார்த்தா துண்டு எடுத்து இடுப்புல கட்டிட்டு தலை வணங்கி அவனுங்களுக்கும் பழகி போச்சு. அது மறுவாத. அதை எப்படிமா திடீர்னு மாத்த முடிய? முதுகோடு இருக்கிறவன் தான் புருஷனா வரணும்னு இருக்கிறப்ப இந்த பேச்சு பேண்ட் சட்டை போட்டு ராசா மாதிரி இருக்கிற உன்ன நினைச்சது தப்புதானே? என்னாச்சு உனக்கு? யார் உன்ன குழப்பினது? குழம்பி போயிருந்தா இப்பதான் தெளிவா இருக்கு. இந்த ஜாதி சம்பிரதாயம் பழக்க வழக்கம் எல்லாம் மாறவே போறதில்ல, மாத்தவும் முடியாது. நாம மாறிக்கிறதான் புத்திசாலித்தனம். நீ மாத்திக்கிட்ட பாரு, எனக்கு பெருமையா இருக்குமா. ராத்திரி பூரா கண்ணு முடிச்சு கட்டிருப்பான் போல. பாவம், அசந்து தூங்கிட்டான். பணியில படுத்து கிடக்கானே பாரதி. ஏய் பாரதி,
ஐயா என்னடா இது, எதுக்கு இதெல்லாம்? பாருங்க, ராத்திரிலாம் எவ்வளவு பனி கொட்டது, குச்சி கட்டினா கண்ணமா உடம்பு கோத்துக்குமா? அதுலயும் அநியாயமா 15 நாள் வேற இருக்க சொல்றீங்க. அது ஏற்கனவே வீட்டுல செல்லமா வளர்ந்துருச்சு, கட்டில படுத்து பழக்கப்பட்ட புள்ளைய இப்படி கட்டாந்திரையில படுக்க சொன்னா எப்படிங்க? எங்க சனமா, எங்க வேணா படுத்து எங்க வேணா எந்திரிக்கிறதுக்கு? அதான் இருந்துட்டு போட்டான்னு கட்டி விட்டேன். இப்ப இதுல என்ன நஷ்டமாயிட போகுது? அதுக்கு இல்லடா, அம்புட்டு பச்சை ஓலையும் வெட்டிட்டு வந்துட்டு ஏன் தோப்புல இருக்க தென்னமரம் எல்லாம் மொட்டையா நிக்குமே? மொட்டை அடிச்சா முடி வளருது இல்லையா? அது மாதிரி அதுவும் வளர்ந்துரும். சாயந்தரம் மாமா வீடு வந்துருவாங்க, ஆகவன் வேலையை பாருங்க. சரிங்க ஐயா. அது இல்லைங்க ஐயா. சிச்சி போடா, போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட வாடா. கொட்டுங்கடா. மேல தாளம் தட்டுங்கடா. ஐயா தான் பொண்ணு, அது தெய்வம் ஐயா.